வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு புது அப்டேட் வந்து நம்ம வெஸ்டீஜ் நிறுவனம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம பேர் சேஞ்ச் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், ஏதாச்சும் நம்ம விஷயத்தில் டேட்டா பேஸில் நம்ம ஆல்ரெடி கொடுத்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம வெஸ்டீஜுக்கு அஃபீஷியலாக மெயில் அமைச்சு அது மூலிமா தான் நம்ம அந்த விஷயத்தை தெரியப்படுத்தி, நம்ம அந்த மெயில் மூலிமா தான் கம்பெனிக்கு தெரியப்படுத்தி, அதுக்கப்புறம் அவங்களே வந்து சாங்ஷன் எடுத்து நம்ம பேரோ நம்ம டீட்டெயில்ஸ் மாற்றி கொடுப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிற மாதிரி வெஸ்டீஜில் ஒரு புதிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது அந்த அப்டேட் மூலிமா நம்மளே வந்து லாகின் பண்ணி நம்ம ஐடி மூலிமா உள்ளே போய் நம்ம வந்து அந்த பேர் சேஞ்ச் ஏதோ சேஞ்ச் பண்ணுறதா தான் நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நான் முழுசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல வந்து கூகுள் குரோமில் போய்ட்டு myvestige.com அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்க myvestige.com கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளார போகும். நம்மளோட வெப்சைட்டோட டேட்டா பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி ஓப்பன் ஆகும். அதில் வந்து டாப்பில் இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாகின் வரும். அதில் வந்து உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மெசேஜ் வந்திருக்கும். ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுத்து அதை போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்துருக்கிறத போட்டுக்கோங்க. இப்போது நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன். நான் டைரெக்டாக வந்து கோ கொடுத்துக்கிறேன். கோ கொடுத்தா நம்மளோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும். டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த டேஷ்போர்டில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்றது நான் சொல்கிறேன். இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெனு ஆப்ஷன் இருக்கும். ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு, நீங்கள் பாயிண்ட்ஸ் இருந்தால் பார்த்துக்கலாம், டவுன்லைன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்துக்கலாம், இது மாதிரி ட்ரைனிங் ரெக்வஸ்ட் இது மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இதை பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் சேஞ்சஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டைரெக்டாகவே உங்களோட ஐடியில் வந்துடும். உங்க என் பேர் ஐடி காட்டுது, அப்ளிகேட் நேம் காட்டுது. ஸோ இப்போ என்னோடய விஷயத்தில் என்னோட ஆல்ரெடி கொடுத்த டேட்டாவில் எதை நான் மாற்றணும் அப்படின்ற பட்சத்தில் நான் இப்படியே டைரெக்டாக என்னோடய ஆப் உள்ள myvestige.com போய்ட்டு அந்த ஆப்ஷனில் ரெக்வஸ்ட் சேஞ்சஸ் கொடுத்துட்டு டைரெக்டாக உள்ளே போய்டும். இப்போ ரெக்வஸ்ட் டைப் பண்ணுறது பார்த்திங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். நேம் கரெக்ஷன் பண்ணணுமா, நேம் ஃபுல்லாக நேம் உங்கள் நேம் எதனா சேஞ்ச் பண்ணிங்க, நேம் சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, இல்லை ஐடி கேன்சல் பண்ணணுமா, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமா, அப்புறம் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எதனா சேஞ்ச் பண்ணுமா, டிஓபி கரெக்ஷன் பண்ணுமா, இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து நம்ம இதிலே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் கரெக்ஷன் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் நான் இது கொடுக்குறேன். கொடுக்கும்போது நம்மளுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன கேட்குறாங்கன்னா நம்ம வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதணும். நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஃபார்ம் எடுத்துக்குள்ள இந்த மாதிரி நான் டிஸ்ட்ரிபியூட் ஐடி, இந்த டிஸ்ட்ரிபியூட் ஐடி என் நேம் வந்து இந்த மாதிரி தப்பாகிட்டுருக்கு, இந்த நேம் வந்து நம்ம மாற்றி பண்ணணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரோட ஃபோட்டோ காப்பி வந்து சைன் பண்ணி அது அப்லோட் பண்ணணும். அப்புறம் பேங்க் பாஸ்புக்கோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் ஃபைலை. அப்புறம் ஒரு பேன் கார்டோட காப்பி வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட காப்பி வந்து அப்லோட் பண்ணணும். அப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் நேரத்துலேயே வந்து உங்களோட இது வந்து சேர்ந்தாயிடும். ஸோ இந்த அப்டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நம்ம வந்து மெயில் பண்ணி அந்த வந்து நம்ம மெயில் மூலிமா தெரிவித்து அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்து அவங்களோட பார்த்து ரிப்ளை பண்ணுறதுக்கு டிலே ஆச்சு. இப்போ இன்ஸ்டண்ட்டாக இந்த ஒரு அந்த அப்டேட்னால எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரி வெஸ்டீஜ் சம்மந்தமாக நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டு வரோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் விஷ் யூ வெல் ஃப்ரெண்ட்ஸ்.